புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள G20 தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நம் நாடு 2023 ஆண்டில் நம்பிக்கையுடனும் அபரிவிதமான தைரியத்துடனும் நுழைவதாக குறிப்பிட்டுள்ளார். நம் குடும்பம், சமுதாயம் மற்றும் நாட்டிற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை வழங்க உறுதியுடன் நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம் என்று தெரிவித்துள்ள அவர், அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் வெற்றியை புத்தாண்டு கொண்டு வரட்டும் என கூறியுள்ளார். புத்தாண்டு அனைவருக்கும் இனிய சிறந்த துவக்கமாக இருக்கட்டும் என அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருளும் சோகமும் விலகி இருக்க புதிய ஆண்டு பிரகாசமும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கட்டும் என கூறியுள்ள அவர், நிறைந்த வளம், ஆரோக்கியம், மிகுந்த சந்தோஷம், வெற்றியை புத்தாண்டு வழங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில், அனைவரின் கனவுகளும் நினைவாக வழி பிறக்கட்டும் என தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறையட்டும் என குறிப்பிட்டுள்ள டிடிவி தினகரன், தமிழ்நாட்டின் நலன்களையும் உரிமைகளையும் காத்து நிற்பதற்கான வலிமையை புத்தாண்டு தரட்டும் என கூறியுள்ளார். 2023 ஆண்டில் கொரோனா பாதிப்பு, பொருளாதார மந்தம் ஆகிய நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வருவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இதுவரை இல்லாத முன்னேற்றங்கள் எட்டப்படும் என்ற நம்பிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்போம் என குறிப்பிட்டுள்ள அவர், அனைவருக்கும் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்க கடுமையாக உழைப்போம் என கேட்டுக் கொண்டுள்ளார்.